அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒரு பிரைவேட் ஸ்கூல் 12th படித்த ஒரு மாணவி மேலே இருந்து குதித்து தற்கொலை பண்ணி கொண்ட ஒரு சம்பவம். இச்சம்பவத்தின் அடிப்படையில் இன்றைக்கி அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்காக செல்வி கொடுக்கப்பட்ட வாய்தா டேட் மக்களே, நம்ம இன்னைக்கு நேற்று நைட்டு தான் அதை பேசி இன்னைக்கு காலையில் வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் வேணால் பாருங்கள், வாய்தா வாங்குவாங்க கேட்டால் வந்து நாங்கள் வந்து வேறு ஒரு ப்ரைவேட்டாக ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் ஒன்று போட்டிருக்கோம். என்னென்னா அந்த கேஸில் இந்த மாதிரி எங்கள் விசாரணை எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, அதனால் நாங்கள் வேறு ஒரு விசாரணை கமிஷன் கேட்குறக்கா நாங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். அந்த கம்ப்ளைண்ட் வரணும், அந்த கம்ப்ளைண்ட் வந்து விசாரணைக்கு வராமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு சாக்கு போக்கெலாம் சொல்லிவிட்டு கொடுக்க மாட்டாங்க, இந்த வாய்தா வாங்குவாங்க அப்படின்னு நம்ம நேற்று தான் பேசணும். மக்களே காலைல தான் வெளியிட்டோம். இன்றைக்கி இந்த கோர்ட் ஸ்டேட்டஸை மட்டும் படித்து காட்டுற மக்களே, நீங்களே பாருங்கள். சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் விழுப்புரம், சிஆர்ஆர் நம்பர், கேஸ் நம்பர்ஸ், இன்ஸ்பெக்டர் போலீஸ் வர்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி டேட் 5/7/2023. இன்றைக்கி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, டிஃபேக்டோ கம்ப்ளைனண்ட் கால்ட் ஆப்சென்ட் அட் ரெக்வஸ்ட் ஃபார் கவுன்சில் ஃபார் அப்ஜெக்ஷன் கால் பை ஆர்குமெண்ட்ஸ் பர்பஸ் இஸ் நெக்ஸ்ட் பர்பஸ் ஆர்குமெண்ட்ஸ் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் பார்த்தீங்கன்னா 19/7/2023, சிஜேஎம் போயிட்டாங்க. ஸோ நேற்று தான் சொல்லி முடித்தோம். இதே தான் போன வாட்டி நடந்துச்சு மக்களே. போன வாட்டி வந்து எப்பா அப்ஜெக்ஷன் போடுங்கப்பா அப்படின்னா டிஃபெக்டோ கம்ப்ளைண்ட் ஆப்சென்ட் ஆப்சென்ட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டேட்டு கேட்டிருக்காங்க. அப்போ பாப்பா மோகன் அவர்கள் வந்து டேட்டு கேட்டிருந்தார், இது மாதிரி டேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, நிறையா படிக்க வேண்டிய டேட் கேட்டிருந்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்பா மோகன் வரல, போரத்னம் வரல, யாருமே வரல. அவங்க தரப்பில் இருந்து ஒரு ஜூனியர் லாயர் போய் டேட் கேட்டிருக்கார் மக்கள். டிஃபெக்டோ கம்ப்ளைண்ட்டும் வரல. ஸோ அட்ஜர்மெண்ட் டேட் வாஸ் கிவன் ரைட். நேற்று வந்து ஒரு நைட்டு ஒரு காமெடியான ஒரு இன்டர்வியூ பார்த்தோம் மக்கள். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்மளும் வந்து தொடர்ந்து சில விஷயங்கள்லாம் மட்டும்லாம் பார்த்தீங்கன்னா அண்டே சொன்ன கேடிவி போடுவோம், ரோஸ்ட்லாம் போடுவோம். இன்றைக்கி ரெண்டுமே சேர்ந்து கலந்து வர மாதிரி ஒன்று பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு மக்களே. நேற்று வந்து ஒரு காமெடி இன்டர்வியூ ஒன்று பார்த்தப்போ வந்து வேறு யாரில் புரோக்கர் வக்கீல் தான். ஸோ புரோக்கர் வக்கீல் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நேற்று வந்து ஒரு வீடியோ ஒன்று பேசினப்போ அவன் வந்து சார்ஜ்ஷீட்டை பற்றி நிறையா படித்து பார்த்துட்டோம், நிறைய ஓட்டைகள் இருக்கின்றன்னு சொல்லிட்டு பேசி ரொம்ப மாதிரி பயங்கரமாக காமெடியாக பேசினான் மக்கள். சப்போஸ் இன்றைக்கி சிஜேஎம் கோர்ட்டில் அந்த புரோக்கர் வக்கீல் அப்பியர் ஆயிருந்தான் அப்படின்னா என்ன பேசியிருப்பான், ஜட்ஜ் என்ன பேசியிருப்பார் அப்படிங்கிறத பற்றின ஒரு ரோஸ் தான் நீங்கள் பார்க்க போகிற விஷயம் மக்களே. ரைட்டு, டிஃபெக்டோ கம்ப்ளைண்ட் வரல, செல்வி வரலன்னு வச்சுக்கோங்க. இந்த புரோக்கர் வந்து ஜென்ரலாக அப்பியர் ஆகமாட்டான் வச்சுக்கலாம், அது வேறு விஷயம். சப்போஸ் அப்பியர் ஆகிட்டான்னு வச்சுக்கலாம் மக்களே, அப்பியர் ஆகிறான், வாழ்க்கையில் முத முறை அப்பியர் ஆகணும் வச்சுக்கலாமே. அப்பியர் ஆனானால் அவன் என்ன பேசுவான் அப்படிங்கிறத பார்க்கலாம். பண்ணிட்டான், மைலாட் நாங்கள் சர்ச்சையை முழுசாக படித்து பார்த்துட்டோம், நிறைய ஓட்டைகள் இருக்கின்றன. அப்படியாப்பா, சரி எந்த ஓட்டை காட்டுங்க பார்க்கலாம், எடுத்து கொடுக்குறான். பாருங்கள் மைலாட், ஜட்ஜ் வாங்கி பார்க்குறாரு, எங்கேப்பா ஓட்டை இருக்குது, சரியாக பாருங்கள் மைலாட், இப்போ எங்கேப்பா ஓட்டை இருக்குது, மைலாட் சைடில் பாருங்கள், இவ்வளோ ஓட்டை இருக்குது பாருங்கள் மைலாட். தம்பி அதெல்லாம் வந்து ஸ்பைல் பெண்டிங்கு போகிற ஓட்டைப்பா, அந்த ஓட்டை காட்டக்கூடாதுப்பா, பாயிண்டான ஓட்டை காட்டுங்கப்பா. ஓ அப்படியா மைலாட், நாங்கள் இந்த ஓட்டை தான் மைலாட் பேசிகிட்டு இருந்தோம், நாங்கள் மற்ற ஓட்டை பார்க்கவே இல்லையே, இவ்வளோ ஓட்டை இருக்குது பாருங்கள், தொடர்ந்து ஓட்டையாக இருக்குது ஃபுல்லாக அப்படின்னு பேசியிருப்பான். ஜட்ஜு கடுப்பாயிருவார், நீ தம்பி ஏதாவது பாயிண்ட்டாக சொல்லுப்பா, பாயிண்ட் தான் நான் இப்போ சொல்கிறேன் மைலாட். அதாவது மைலாட், உங்களுக்கு மாணவி இருந்தாக சொல்லப்படுவது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 12th July 2022. ஆனால் கள்ளக்குறிச்சி ஜிஹெச்லேருந்து கொடுக்கப்பட்ட டெத் சர்டிஃபிகேட் பார்த்தோன்னா 13th July. இப்போது இந்த ஆரம்பமே முற்றும், அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பமே கோணலாக போகிறப்போ இந்த சார்ஜ் ஷீட்டே குப்ப மைலாட் அப்படிங்கிறான். தம்பி இந்த கேஸ் என்ன தெரியுமாப்பா, தெரில மைலாட். அதே தெரியலையாப்பா, தெரிய மைலாட். ஓகே நான் சொல்கிறேன் கேளுப்பா, இந்த சார்ஜ் ஷீட்லேருந்து ரெண்டு பேர் நீக்கியிருக்கிறாங்க, கிருத்திகா மற்றும் ஹரிப்ரியா. இதுக்கு நீங்கள் அப்ஜெக்ஷன் போடலாம், இதுதான் கேஸ், நீக்கினது சரியாக தவறா, தப்புன்னா அதுக்கு நீங்கள் பாயிண்ட்ஸ் தரலாம், யூ கேன் கிவ் வேலிட் பாயிண்ட்ஸ், இதுதான் இப்போ கேஸ்ப்பா, இப்போ பேசுங்கப்பா அப்படிங்கிறாங்க. மைலாட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மைலாட், இப்போது மாணவி எழுதுதாக சொல்லப்பட்ட அந்த கடிதங்கள் இருக்குல்ல மைலாட், அது மாணவி கையெழுத்து மாதிரியே தான் இருக்கும், ஆனால் மாணவி கையெழுத்து கிடையாது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா மைலாட், இதுக்கு வந்து பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்லாம் வேணாம், இப்போ பெரிய ஃபாரஸ்ட் எக்ஸ்போர்ட்லாம் தேவையில்லை மைலாட். சிம்பிள், ஒரு அஞ்சாம் கிளாஸ் பையன் பார்த்தா தெரிஞ்சுப்பான், ஒரு அஞ்சாம் கிளாஸ் பையன் பார்த்தாலே இந்த கையெழுத்து வேறு, இந்த கையெழுத்து வேறு, ஆனால் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் மாணவி எழுத தெரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்கிறான்.
ஜட்ஜு சொல்கிறார், யாருப்பா அந்த அஞ்சாம் கிளாஸ் பையன், வேறு அந்த அஞ்சாம் கிளாஸ் அரமெண்டல் வடிவேலப்பா? ஆமாம் டாட், இல்லை 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 மேடம், இல்லை மேடம், அதாவது எந்த பேனா தெரிஞ்சுக்கலாம் மேடம் அப்படிங்கிறான். தம்பி எனக்கு முடியலப்பா, சத்தியமாக டைம் வேஸ்ட் ஆகுதுப்பா, எங்கேப்பா அவங்க டிஃபால்ட்டை கம்ப்ளைண்ட்டு மேலாட், அவங்க வந்து கொல்லிமலை போகிறாங்க மேலாட். சரி, உங்கள் வக்காலத்து போட்டாங்களே அவங்க, இந்த எங்கேப்பா அவர், யார் மேலாட், அதான்ப்பா ரத்னம் ஒருத்தர் போட்டார்ல அவர், எங்கேப்பா அவர் கொல்லிமலைக்கு போயிறாரு மயிலாட். இது ரெண்டு பேர் அங்கே, எதுக்கு ரெண்டு பேர் அங்கே போனாங்க மயிலாட்? அதாவது மயிலாட் கொல்லிமலை சித்தர் ஒருத்தர் இருக்கிறார் மயிலாட். சித்தர்கிட்ட போனீங்கன்னா அவர் வந்து இப்போ இந்த ஒரு வெங்கடச்சலை பண்ண போகிறோம் மயிலாட். அந்த வெங்கடச்சலை பண்ணுறதுக்கு அவர் சித்தர் சித்தர் மந்திரிச்சு கிந்திரிச்சு சாய தாயத்தெல்லாம் வச்சு பண்ணித்தரார் மயிலாட். வெங்கடச்சலையா, எதுக்கு பண்ண போகிறீங்க? மாணவியோடைய உருவத்தை பண்ண போகிறோம் மயிலாட், எங்கே வைக்க போகிறீங்க? மயிலாட் அதுக்கு நாங்கள் வந்து பெரிய டீமே வச்சுருக்கோம் மயிலாட். அந்த மாணவி இறந்த இடத்துல வந்து மண்டபம் கட்டி மணிமண்டபம் கட்டி வெங்கடச்சலை வச்சு நாங்கள் பெரிய ஒரு ஃபங்க்ஷனே பண்ண போகிறோம் மயிலாட். இல்லை பர்மிஷன் ஆகிட்டீங்களாப்பா? யார்கிட்ட மயிலாட்? யார்கிட்டையா தம்பி? தமிழ்நாட்டில் செலவைக்கு பர்மிஷன் வாங்கணும், தெரியுமா தெரியாதா? இங்கே சொல்லவே இல்லையா மயிலாட்? ஓ, தனியாக அவங்க சொல்லுவாங்களாப்பா அதெல்லாம்? தம்பி ரொம்ப படுத்துறப்பா என்னை போட்டு, வேற ஏதாவது பாயிண்ட்டாக பேசுறதுனா பேசுப்பா அப்படிங்கிறார் மயிலாட். இப்போ இந்த சாட்சியை பற்றி தான் மயிலாட். இப்போது கிருத்திகா இப்போ நிற்கிறாங்க மயிலாட். ஏன் ரவிக்குமார் நிற்கலாமே, சாந்தியை நிற்கலாமே. தம்பி சாட்சியத்தை படித்து பார்த்தியாப்பா? ஆ பார்த்தேன் மயிலாட், வரி விடாமல் படித்து பார்த்தேன் மயிலாட். நிற்கிட்டாங்க ரெண்டு பேருமே, தெரியாது உங்களுக்கு? அவங்க மேலே கேஸே இல்லையாப்பா. அப்படியா மயிலாட்? மயிலாட் அது வந்து மயிலாட் இது ஆக்சுவலாக 200 பாயிண்ட் வச்சுருந்தேன் மயிலாட். 200 பாயிண்ட் எங்கிட்ட இருக்குது ஆக்சுவலாக. 200 பாயிண்ட் சொல்கிறப்போ தம்பி எந்த பாயிண்ட் 200 பாயிண்ட்டு மேலே நீங்கள் காட்டுங்க மயிலாட். இந்த பாருங்க மயிலாட், ஒரு பேஜில் எத்தனை ஓட்டர் இருக்கு பாருங்கள். இப்போ திருப்புங்க, இங்கேயும் ஓட்டு இருக்கும், திருப்புங்க ஓட்டு இருக்கும், இத்தனை ஓட கண்டுபிடிச்சு வச்சுக்கோ மயிலாட். நாங்கள் இப்போ இத்தனை ஓட சொல்ல போகிற மயிலாட் அப்படின்னாரு. தம்பி நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் ரொம்ப பாவம் இல்லையா? பாவம் நான் சீஜியம் பாவம் இல்லையாப்பா? இதெல்லாம் ஸ்பைரல் பைண்டிங் போட்ட ஓட்ட தம்பி, பாயிண்ட்டை ஓட்ட சொல்லுங்கப்பா. அதாவது மயிலாட் திரும்ப பாயிண்ட்டை நான் பேசுகிறேன் மயிலாட். அதாவது மயிலாட் இப்போது நீங்கள் இந்த சாட்சி எடுத்துக்கீங்க மயிலாட், இதில் கிட்டத்தட்ட 30,000 ஒர்க் பண்ணுறாங்க மயிலாட். இப்போ 30,000 நான் 200 ரூபாய் நான் அண்ணா கம்மியாக சொன்னேன் மயிலாட். தம்பி நிப்பாட்டுப்பா, என்னால் முடியலப்பா. எங்கேப்பா கம்ப்ளைண்ட் டிஃபால்ட் கம்ப்ளைண்ட் எப்போப்பா வருவாங்க? அது வந்து மயிலாட் 12th அன்னைக்கு நாங்கள் பெரிய ஃபங்க்ஷன் பண்ணுறோம் மயிலாட். பர்மிஷன் வாங்கியாப்பா? அது வந்து மயிலாட் பர்மிஷன் மயிலாட். தம்பி போதும்ப்பா, என்ன முடியலப்பா தம்பி, சிஜிஎம் பாவம் இல்லையா? நீங்கள் எல்லா கதையும் போயிட்டு யூடியூப்பில் பேசுங்கப்பா, கோர்ட்டில் பேசாதீங்கப்பா, விட்டுருங்கப்பா அப்படின்னு அர்ஜென்ட் பண்ணிருப்பாரு மக்களே. இப்படி தான் நடந்திருக்கும் இந்த புரோக்கர் வக்கீல் போய் பேசியிருந்தானா மக்களே. ஏனென்றால் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் பேசுகிறதுக்கு பாயிண்ட்ஸே இருக்காது. நான் கேட்குறேன் மக்களே, கோர்ட்டில் இவ்வளோ பாயிண்ட் இருக்குது, அவ்வளோ ஓட்டை இருக்குது, இவ்வளோ ஓட்டை இருக்குது அப்படின்னு ஓட்டை பற்றி பேசுகிற இந்த ஓட்ட மக்கள்லாம் ஏன் கோர்ட்டுக்கு போவே இல்லை? இப்போ நீதி இவங்களுக்கெல்லாம் வந்து வெங்கடச்சலை வைக்கிறதுல வேணுமா, இல்லை இவங்களுடைய கோர்ட்டில் வந்து நீதி வேணுமா அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. ஸோ இவனுங்களுக்கெல்லாம் கோர்ட்டில் நீதி வேண்டாம் நம்ம அன்றைக்கே சொல்லிட்டு மக்களே. இவனுங்க கோர்ட்டுக்குன்னு போனானுங்கன்னா மண்ணை கவிடுவானுங்க. அதனால் நீங்கள் பார்த்தா தெரியும் மக்களே, அப்ஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் போடவே மாட்டானுங்க. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா போட போகிறோம், இன்றைக்கி போட்டுரும், நாளைக்கு போட்டுரும், அப்புறம் போட்டுரும், ஹைகோர்ட்டு ஒரு கேஸ் நாங்கள் போட்டிருக்கோம், அந்த கேஸை பெண்டிங் இருக்குது, அதை நாங்கள் வெயிட் பண்ணுறோம், அது சப்போஸ் அது கண்டிப்பாக அந்த கேஸ் எடுத்துக்க மாட்டாங்க, அதை கண்டிப்பாக வந்து டிஸ்மிஸ் பண்ணுறோம்னு வச்சுங்க மக்களே. டிஸ்மிஸ் பண்ணிட்டா உடனே சுப்ரீம் கோர்ட் போவானுங்க. இப்படியாக நேரத்தை இழுத்தடிப்பதற்காக மட்டுமே அவங்க வேலை பார்த்துருக்காங்களே தவிர இவங்க கேஸை முடிக்க வேலை பார்க்கல. அண்ட் பள்ளித்தரப்புக்கும் சரி அண்டு கோர்ட்டுக்கும் சரி யாருக்குமே இந்த மாணவி இறந்த கேஸை வச்சுக்கிட்டு இவங்க கேஸை நடத்தினா என்ன நடத்தாட்டியன்னு தான் பார்ப்பாங்க. அவங்க நேத்தியே சொன்ன மக்களே, இவங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தால் கலவர வழக்கு. ஒரு ஸ்கூலை நக்சல்லாம் சேர்ந்து உக்காந்து முக்கியமாக விசிகே கம்யூனிஸ்ட்டு இந்த முஸ்லீம் ஃபண்டமெண்டலிஸ்ட்டு அப்புறமா இந்த மக்கள் அதிகாரம் இந்த மாதிரியான ஒரு கூட்டம்லாம் சேர்ந்து உக்காந்து பிளான் பண்ணி அடித்து உடச்சி எரிச்சிருக்கானுங்க அப்படின்னால் இது தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து. இந்த ஆபத்தை பண்ணாமல் எவன் இதெல்லாம் எவன் பண்ணிகிட்ருக்கான், அவனை அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா? இதைத்தான் எந்த ஒரு அரசாங்கமும் எந்த கோர்ட்டும் தீவிரமாக பார்ப்பாங்க. இந்த மாதிரி தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா, இந்த தற்கொலையை நீ கொலைன்னு சொல்லு, ரேப்புன்னு சொல்லு, ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாயிண்ட் தான் எடுத்துகிட்டு வரலாம் நீ பேசினே கடை. இவனை பொறுத்தளவுக்கு மக்களை வாழ்க்கை பூரா பேசிட்டே இதாக இருப்பானுங்க. ஒன்லி இந்த யூடியூப், நாட் இந்த கோர்ட். ஏன் இதே மாதிரி வாழ்க்கை பூரா வந்து யூடியூப்லேயே பேசிருக்கலாம் பாப்பா மோகன் அந்த கோகுல்ராஜ் கேஸை? ஏன் அப்போ மட்டும் கோர்ட்டில் போய் பேசினார் அவர்?
ஏன்னா அந்த கேஸில் உண்மை இருந்துச்சு, பாயிண்ட் இருந்துச்சு, மெரிட்ஸ் இருந்துச்சு. இப்போ இந்த கேஸில் மெரிட்ஸும் இல்லை, பாயிண்ட்டும் இல்லை, உண்மையும் இல்லைன்றதுனால தான் உட்காந்து வந்து யூடியூப்லேயே பேசிகிட்டு இருக்கானுங்க, ஆசிரியர் பண்ணி வச்சுருக்கானுங்க. இப்போ இந்த புரோக்கர் வைக்கலாம் பார்த்தீங்கன்னா மக்களே எல்லாத்துக்கும் காசு கொடுத்துருவானுங்க, ஒரு அமௌண்ட்டை கொடுத்து எப்போ நீ பேசுவான் கொடுத்துருப்பானுங்க. ஏனால் இந்த கலவரத்தில் ஈடுபட்டதில் இந்த முஸ்லீம் ஃபண்டமெண்டலிஸ்ட்டும் ஒன் ஆஃப் ஆளாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக அதையும் பார்க்கணும், திருமாவளவனும் முஸ்லீம் ஃபண்டமெண்டலிஸ்ட்டும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இவன்லாம் பேசி 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 மக்களை திருப்பினா தான் ஓட்டு கிடைக்கும். இல்லைனால் கலவரத்தை பற்றி நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பேச 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 மக்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த முஸ்லீம் ஃபண்டமெண்டலிஸ்ட்டு, மக்கள் அதிகாரிகளாம் ஃப்ராடு பசங்க, திருட்டு பசங்கன்றது ஊர்ஜிதம் ஆயிடுச்சுன்னா ஐயோ ஓட்டு விடாதே, என்ன பண்ணுறேன்னு தெரியலையே அப்படிங்கிறதுனால தான் இந்த ட்ராமா போட்டு உட்காந்துருக்கானுங்க. எதுக்குன்னா கொஞ்ச நாள் பேசினே இருப்பானுங்க, பேசிகிட்டே இருப்பானுங்க, எலெக்ஷன் வரணும். ஏன்னா வந்து இந்த வாட்டியே பார்த்தீங்கன்னா திருமாவளவனுக்கு எம்பி எலெக்ஷன் 2024 பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் நாட் ஸ்டாண்டிங் இன் த சிம்பிள் ஆஃப் டிஎம்கேன்னு சொல்கிறாங்க. டிஎம்கே சொல்லியிருக்காங்களாம் நீ தனியாக இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம், நீ தனியாக நில், உன் சிம்பிள் என்ன சொல்லிட்டாங்களாம். சரி, கேள்விப்பட்ட ஒரு முக்கியமான ரகசிய தகவல் மக்களே. ஸோ டிஎம்கேவுடைய சிம்பிளில் திருமாவளவன் எம்பி எலெக்ஷன் நிற்கலை, நிற்க வேணான்னு சொல்கிறாங்க டிஎம்கே அப்படின்ற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ தனித்து நின்னான்னா திருமாவளவன் திருப்பி நக்கிட்டு தான் போகணும். ஏன்னா டிஎம்கே அப்படிங்கிற இந்த உதயசூரியனுடைய சின்னத்தை வச்சு தான் இவங்க கூட அலையன்ஸை வச்சு தான் அவன் எம்பி ஆகிட்டு இருந்தான். இப்போ தனித்து நின்னா அப்படின்னால் தனித்து நின்னால் இவனுடைய தலித் பீப்புளே ஓட்டு போட மாட்டாங்க இவனுக்கு. ஸோ திருப்பி நக்கிட்டு தான் போகணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல திருமாவளவனுக்கு, பேச வச்சுட்டுருக்கான் எல்லாரையும் வச்சு, மனைவி வழக்கு மனைவி வழக்கு, ஒரு தப்பு நடந்த போய் தப்பு நடந்து பேச 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 வச்சு இவனுக்கு இப்போ ஓட்டு வாங்கணும் எலெக்ஷன் வரப்போ அடுத்த வருஷம். ஸோ அதுக்காக எல்லா வரையும் பார்த்துட்ருக்காங்க மக்களே. ஸோ எலெக்ஷனில் மக்களுக்கு என்ன கலவரம் பண்ணிட்டானுங்க, அடித்து எரிச்சு எரிச்சிட்டானுங்க. இப்போ எரிச்சதுனால இப்போ என்ன ஆகிப்போச்சுனால் மக்களுக்கு இவங்க தான் எரிச்சாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. இப்போது என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இந்த கேஸையும் நடத்த மாட்டானுங்க, அப்ஜெக்ஷனும் போட மாட்டானுங்க, இந்த மாதிரி புரோக்கர் வக்கீலை கூட்டு வச்சு காமெடி பண்ண உட்காந்துருப்பாங்க யூடியூப்பில், நமக்கு ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு மக்களே. இனிமேல் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாணவி வழக்கை பற்றி ஏதாவது பேசினான்னா நம்ம ரோஸ்ட் பண்ணலாம் ஜாலியாக, ஜாலியாக ரோஸ்ட் பண்ணலாம். ஸோ ரோஸ்ட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், பட் கலவரத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். கலவரம் வழக்கு அப்படிங்கிறது நம்ம நாட்டுடைய நம்மளுடைய ஸ்டேட்டுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனாலையும் ஒரு பள்ளி எரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனாலையும் நாம் இதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி பேசுவோம், அதிகமாக நம்ம அதை விசாரித்து பார்க்கலாம், உண்மையை கொண்டு வருவோம். அது வர 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 இந்த மாதிரி ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸு நம்ம திருட்டு பசங்க காணாமல் போக வேண்டும்ன்றது தான் நம்மளுடைய முக்கியமான எண்ணம். இவனுங்கெல்லாம் நாட்டையும் மக்களையும் அழிச்சிருவானுங்க கண்டிப்பாக, அழிக்க விடக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய முக்கியமான எண்ணம் மக்களே. இன்னும் இப்போ கூட பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, திருமாவளம் வந்து ஒரு பேச்சு பேசியிருக்கான் ஏர்போர்ட் மூர்த்தியை, தனி தனி வீடியோ பற்றி நான் போடுறேன் மக்களே. தலித் அப்படிங்கிற பேரில், பறையன் அப்படிங்கிற பேரில் வந்து சில பேர் வருவானுங்க, செருப்பை கழட்டி அப்படின்னு சொல்லி பேசியிருக்கான் திருமாவளவன். ஏன்னா அவனுக்கு காம்படிட்டர் வந்துட்டானுங்க, இவன் பண்ண கூத்து வெளியே தெரிஞ்சு போச்சு, இவங்க ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சு. பிசிஆர் அப்படிங்கிற ஒரு ஆக்டை வச்சுக்கிட்டு வேலை பார்த்துட்ருக்கிற இந்த விசிகே குரூப்போடைய உண்மை முகத்தை காட்டுறாரு அந்த ஆள், ஏர்போர்ட் மூர்த்தின்றவர். ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நான் அப்புறமா போடுற நாளைக்கு போடுறேன் மக்களே உங்களுக்கு. பட் இந்த வழக்கை பொறுத்த கள்ளக்குறிச்சி வழக்கை பொறுத்தளவுக்கு சார்ஜ் ஷீட் போட்ட அப்புறம்தான் காமெடி இருக்கு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ காமெடி சூப்பராக பண்ணுறானுங்க இவனுங்களாம். ஸோ இந்த காமெடி என்பது நமக்கு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டு தான், செம்ம காமெடி செம்ம ஜோக் பண்ணலாம் மக்களே. நீங்கள் என்ன பார்த்துட்டே இருங்க, 2 மாதம் ஆனாலும் 3 மாதம் ஆனாலும் அங்கே பண்ண போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், அங்கே போகிறோன்ட்டு அப்ஜெக்ஷனை போடவே மாட்டானுங்க. கோர்ட் ஒரு அளவு வரைக்கும் பார்க்கும், அதுக்கு மேலே ஓவராக போச்சுன்னா கோர்ட் வில் டேக் இட் டெசிஷன். கோர்ட்டு இதை விஷயமாக எடுக்குதோ இல்லையோ எஸ்ஐடியில் கண்டிப்பாக சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்க. அப்படி போட்டால் இவங்க எல்லாம் கூண்டோடு உள்ளே போகணும்னு தான் இப்போ எதிர்பார்த்துட்ருக்காங்க. சப்போஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் அதை பண்ண முடியலாம் கூட சிபிஐ கண்டிப்பாக கேட்பாங்க, எதிர்பார்க்கலாம் மக்களே. சிபிஐ வந்தால்தான் அதுக்கப்புறம் இருக்கு இவங்க எல்லாருக்குமே அப்படின்றத எதிர்பார்க்கலாம் மக்களே. ஸோ இன்னும் இந்த டேட் அடுத்து 19 ஜூலை போட்டிருக்காங்க, 19th ஒரு காமெடி பண்ணுவாங்க, நம்ம அதுக்கு ஒரு ஃபன் பண்ணலாம் மக்களே, நம்ம அதை வச்சு ஒரு ரோஸ் போடலாம், என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.